எம்எல்ஏ கைது செய்த காவல்துறையினர் மீது புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி திமுக எம்எல்ஏக்கள் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான பெரியண்ணன் அரசு, மெய்யநாதன், ரகுபதி ஆகியோர் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவிற்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர் ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக எம்எல்ஏக்கள் தங்கள் மனுவில் தெரிவித்துள்ளனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நாகராஜன் வருகின்ற 20 தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். எங்கள் மூவரையும் செல்ல விடாமல் தடுத்து அன்றைய தினம் காவல்துறையினர் எங்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து மாலை 5 எங்களை விடுதலை செய்தார்கள். அதை கண்டித்து எங்களை கைது செய்தது தவறானது, அது எங்களை திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தது தவறானது என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் மீது, காவல்துறையினர் மீது எங்கள் மீது போடப்பட்டது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வந்து வழக்கு பிரவேற்க புகார் கொடுத்திருக்கிறோம். அதை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் பரிசீலனை செய்து 20 தேதி அன்று முடிவறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்.